உலகமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் தாய் தமிழ் உறவுகளுக்கு கொங்கு நாட்டு தமிழனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். இன்று நாம் எதை பற்றி பேச இருக்கோம்னா, ஆடி 18 தீரன் சின்னமலை கவுண்டர் அவர்களின் 219வது நினைவு நாளை பற்றி தான். அந்த நினைவு நாளன்று பேரணியாக அவருக்கு அஞ்சலி செலுத்த அரசியல் கட்சிகள் சார்ந்தும் அரசியல் கடந்தும் இன உணர்வோடு உழைப்பை உயிர் மூச்சாய் கொண்ட எண்ணிக்கை பெரும்பான்மை சமூகமான இந்த கொங்கு வேளாளர் கவுண்டர் சமூகத்தை சார்ந்த இளைஞர் கூட்டம் பெரும் திரளாக சங்ககிரிக்கும் ஓடாநிலைக்கும் கடந்த பல ஆண்டுகளாக சென்று அஞ்சலி செலுத்திட்டு இருக்கும். இந்த அஞ்சலி நிகழ்வு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, மாவீரன் தீரன் சின்னமலை கவுண்டரும் அவருடைய சகோதரர்களும் ஏனைய இந்த கொங்கு பகுதியின் பாளையக்காரர்களும் ஒன்றிணைந்து ஆங்கிலேய படைகளுக்கு சிம்ம சொப்பனமாய் திகழ்ந்து மண்டியிட மறுத்து தூக்கு கயிறை சங்ககிரியில் முத்தமிட்ட நாள் இந்த ஆடி 18. அத்தகைய வரலாற்று சிறப்புமிக்க அந்த நாளில் மாவீரன் தீரன் சின்னமலை கவுண்டருடைய தியாகத்தை பிறருக்கு எடுத்துரைப்பது நம்மளுடைய கடமையாக கருதுகிறோம். அப்படி அவருக்கு அஞ்சலி செலுத்த செல்லும் நம் சமூகம் சார்ந்த உறவுகள் எக்காரணம் கொண்டும் பொது மக்களுக்கும் பொது சொத்துக்கும் இடையூறு இல்லாமல் காவல்துறைக்கு ஒரு நண்பனை போல இந்த சமூகம் இனிவரும் காலங்களிலும் செயல்பட வேண்டும். இதுக்கு முன்னாடியும் அப்படித்தான் இருந்திருக்கிறோம். இந்த கொங்கு பகுதிக்குன்னு ஒரு தனியான மாண்பு இருக்கு. பிறரையும் மதிக்கணும், மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனமுண்டு என்ற இலக்கணத்திற்கு எடுத்துக்காட்டாக வாழும் பகுதி இந்த கொங்கு பகுதி. அத்தகைய பகுதியிலிருந்து வந்திருக்கக்கூடிய தமிழை தாய்மொழியாக கொண்டு உழைப்பை உயிர் மூச்சாய் கொண்டு பல மன்னர்களின் வரலாறுகளை கொண்ட உழைக்கும் சமூகமான இந்த கொங்கு வேளாளர் கவுண்டர் சமூகம் ஒரு அறநெறியோடு வாழும் சமூகம். அப்படிப்பட்ட சமூகத்திலிருந்து வர இளைஞர் கூட்டம் எங்கோ எவரோ செய்வதெல்லாம் ஒரு கெத்துன்னு நினைச்சுக்கிட்டோ இல்லை அதுதான் உண்மையான மரியாதைன்னு நினைச்சுக்கிட்டோ நம்ம வந்து ஒரு பஸ் மேலே ஏறி ஆடுறதாகட்டும் இல்லை பஸ்ஸை மறிச்சு அந்த இடத்துல ஒரு கோஷம் இடுவதாகட்டும் அதெல்லாம் ஒரு அநாகரிகமான செயல். நம்மளுடைய ஒழுக்கத்தையும் அறநெறியையும் பார்த்து மற்றவர்கள் வியக்க வேண்டும். அதுதான் இந்த நாளில் நம்ம செய்ய வேண்டிய ஒரு கடமையான விஷயமாக நான் பார்க்கிறேன். குறிப்பாக இந்த இளைஞர் கூட்டம் அப்படியே கொத்து கொத்தா ஊர் ஊரா வந்து மாவீரன் தீரன் சின்னமலை கவுண்டர் அவர்களுக்கு அரசியல் கட்சிகள் சார்ந்தும் அரசியல் கடந்த இன உணர்வோடையும் வந்து அஞ்சலி செலுத்திட்டு போறாங்க. ஓடாநிலைக்கும் சங்ககரிக்கும் வரும் பெரும்பான்மையான மக்கள் கூட்டம் தன்னுடைய சொந்த பொருட்செலவில் வர்றாங்க. அப்படி வரும் அந்த ஒரு மக்கள் எண்ணுவது எல்லாம் ஒன்றை மட்டும்தான், என் இனத்தில் பிறந்து பல பாளையக்காரர்களுக்கெல்லாம் முடிசூடாய் மன்னனாய் திகழ்ந்து ஆங்கிலேயர்கள் சவுத் இந்தியன் ரிபிலியன் என்ற புத்தகத்தில் தெல்ல தெளிவாக இவருடைய தியாகத்தை பற்றியும் வீரத்தை பற்றியும் குறிப்பிட்டு சென்றிருக்கிறார். அது ஒரு மிகப்பெரிய வரலாறை கொண்ட ஒரு சரித்திரமாக பார்க்கப்பட வேண்டிய விஷயம். திருமணம் கூட செய்து கொள்ளாமல் பல சமூகத்தை சார்ந்தவர்களையும் ஒருங்கிணைத்து இந்த கொங்கு வேளாளர் கவுண்டர் சமூகத்தை சார்ந்த பல பாளையக்காரர்கள் முண்டிசிலம்ப கவுண்டர் வாரணவாசி கவுண்டர் பரமத்தி அப்புச்சி கவுண்டர் போன்ற பலர் தன்னுடைய வாழ்நாளையே ஆங்கிலேயர்களை எதிர்ப்பதற்காக செலவு செய்து சங்ககிரி கோட்டையிலே தூக்கு கயிறை முத்தமிட்டிருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய வரலாறு! பிற சமூகத்தையும் அரவணைத்திருக்கிறார்கள். பிற சமூகத்தையும் அரவணைத்து ஆங்கிலேயரை எதிர்த்து போர் செய்த இந்த மண்ணின் உழைக்கும் பெரும்பான்மை சமூகம் அந்த சமூகத்திலிருந்து வரக்கூடிய இளைஞர் கூட்டம் எவ்வளவு பெரிய அறநெறியோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோளாக வைக்கிறேன். மாற்றார் நம்மளுடைய ஒற்றுமையை பார்த்து வியந்து நிற்கணும். என்ன ஒரு ஒழுக்க நெறியோட இவ்வளவு பெரிய ஒரு உத்வேகத்தோட ஆரவாரத்தோட ஒரு இளைஞர் கூட்டம் வர்றாங்க அப்படிங்கிறத பார்த்து அவர்கள் மெய்சில் இருக்க வேண்டும். காவல்துறையே அச்சப்படணும். இப்படிப்பட்ட ஒரு ஒழுக்கமான இளைஞர் கூட்டமா அப்படிங்கிறத நம்மளை பார்த்து அவர்கள் அச்சப்பட வேண்டிய ஒரு நிலையோடு நாம் வர வேண்டும். மது மாது சூதுக்கு அடிமையாகாத பெருமளவு அடிமையாகாத ஒரு இனக்குழுவாக இந்த இனக்குழு இன்னைக்கு வரைக்கும் திகழ்வதுதான் நமக்கான தனி சிறப்பு. அத்தகைய தனி சிறப்போடு ஒரு ஒழுக்க நெறியோடு நாம் அரசியல் கடந்த இன உணர்வோடு 219வது நினைவு நாளில் மாவீரன் தீரன் சின்னமலை கவுண்டர் அவர்களையும் அவருடைய சகாக்களையும் நினைவு கூறுவது நமக்கான பெரும் புண்ணியம்.